ப்ளூ வேவ் என்கிற ஒரு ஆபத்தான அரக்கன் நம்முடைய குழந்தைகளின் மனதை கெடுத்து குட்டிச்சோராக்கி குடும்பத்தை அழிக்கிற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரால். விஞ்ஞான வளர்ச்சி வேண்டும், ஆனால் இப்படி குடும்பத்தை கெடுக்கிற அளவிற்கு, குழந்தைகளை மனதை பாதிக்கிற அளவுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இளைஞர்கள் 16-18 வயசுலேருந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே 40% பேர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். 40% குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. தாய்மார்கள் தாலியை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அது குடியால் வருகிறது. இந்த செல்போன் என்ற ஒரு அற்புதமான விஞ்ஞான கண்டுபிடிப்பு பல நன்மைகளை கொடுத்தாலும் கூட, இன்றைக்கு இளைஞர்களை 24 மணி நேரம் அல்லது அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணுக்கு ஃபோன் வருது, ஓடி போய் மாடியில் மேலே இருக்கிற அந்த ஃபோனை பேசிகிட்டு இருக்கான். அதான் அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது என்ற ரகசியத்தை, அப்படி என்ன ரகசியம் அந்த பிள்ளைக்கு இருக்கு? ஆக தாயும் தந்தையும் விட்டு பிரிந்து பிரிக்கிற அளவுக்கு இந்த செல்போன். நம்முடைய நீதிபதி அவர்கள், புகழேந்தி அவர்கள் சொன்னார்கள், நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க, இந்த செக்ஸ் மேட்டர்லாம் வெளிப்படையாக விற்பனை செய்யப்படுகிறது. யூடியூப்னு ஒன்று வந்துட்டு அதில் எதெல்லாம் நான் சென்சார் போர்டை கேட்கிறேன், எங்க படத்தில் கொஞ்சம் ரத்தம் அதிகமாக வர்ற மாதிரி இருந்தால் கட் பண்ணுங்கிற, கற்பழிப்பு சம்பவம் வரம்பு மீறினால் கட் பண்ணணும், வரம்பு மீறக்கூடாது. என் தாய்மார்கள் நிம்மதியாக அருவறுப்பு இல்லாமல் படம் பார்க்கணும், அப்படித்தான் எங்கள் ஆளுமையை எடுக்கணும். இயக்குனரும் சரி தயாரிப்பாளரும் அந்த படம் தான் எடுக்கணும். அது சரி, நீ அந்த டிவியில் வர்ற விஷயங்களுக்கு சென்சார் உண்டா? டிவியில் எவ்வளோ அக்கிரமம் வருது, யூடியூப் ஒருத்தர் எவ்வளோ அநியாயங்கள் வருது, இதுக்கெல்லாம் எங்க சென்சார்? சமுதாயத்தை அழிக்கிற எவ்வளவு விவகாரங்கள். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே சக்திமான் ஒரு தொடர் வந்தது, சக்திமான். அதில் இளைஞர்கள் இதே மாதிரி அடிக்ட் ஆகி கிணத்துல போகும், சக்திமான் காப்பாற்றுவார்னு கிணத்துல விழுந்து இறந்தது நாகர்கோயில், மாடியிலிருந்து விழுந்தது. இப்படி ஆபத்தான சூழ்நிலை மாணவர்கள் இளைஞர் உருவாக்கிய போது நான் ஒவ்வொன்றா பத்திரிகையில் படிச்சுட்டு வந்து, அப்போ மக்கள் விழிப்புணர்வு இயக்கம்னு இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன். சமுதாயத்தில் ஏதாவது சீர்கேடுனா போராட்டங்கள் நடத்தி அரசாங்கத்தை கவனத்தை ஈர்ப்பது என்னுடைய ஒரு இன்னொரு சேவை. அப்போ இந்த சென்னையில் இருக்கிற தூர்தர்ஷன் முன்னாலே ஒரு 500 பேரை திரட்டி நான் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினேன். அன்றைக்கு மாலையே இந்த சக்திமான் கட் செய்யப்பட்டது. நாட்டில் பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, என்னுடைய போராட்டம் மட்டுமல்ல பல பேர் எதிர்த்தார்கள் அதை, ஏன்னா இளைஞர்கள் இதே தான். ஆனால் அந்த சக்திமான் ஒழிந்தது, ப்ளூவே வந்தது, குழந்தைகள் மனதை பாழ்படுத்துகிறது. நான் ஒவ்வொரு சீனையும் நான் பதற வைத்தது அந்த சின்ன விஷயத்தில். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும், நான் அருமை சகோதரர் டைரக்டர் ரங்கநாதன் அற்புதமாக பண்ணியிருக்கீங்க பிரதர், நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப திரு. நாங்கள் பல ஆடியோ ஃபங்க்ஷன், பேரரசும் சரி ஜாக்குவார்த்தங்கும் சரி, நாங்கள் நிறைய பேர் நிறைய ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிறோம். பல விஷயத்தில் நாங்கள் அவ்வளோ திருப்தியாக பேச முடியறதில்லை. இது அடிமனதிலிருந்து நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு மக்கள் சரியாக இருக்கிறார்கள், மக்கள் நல்ல படங்களை பார்க்கிறார்கள். அது சின்ன படம், ஹீரோ படம், பெரிய ஹீரோ படம் என்பதெல்லாம் கிடையாது. புதிய நடிகர்கள் அறிமுகப்படுத்துகிற போது கதைக்களம் நன்றாக இருந்தால், பண்பாடு சிதறாமல் இருந்தால், கலாச்சாரம் கெடுக்காமல் எடுத்தால் மக்கள் வந்து பார்க்கிறார்கள். கடைக்குட்டி சிங்கம் ஒரு அற்புதமான விவசாயி குடும்பத்தைச் சேர்ந்த அந்த பாசமிகு குடும்பத்தை பல ஆண்டுகளுக்கு பின்னாலே ஒரு நல்ல படம் வந்தது. திருவிழா கோலம் போல தியேட்டர்கள் இருந்தன. அதோ ஏனே தெருவில் அதே ஹீரோ தேவன் ஒரு படத்தை நடித்தார், 2வது நாளே ஆளை காணும். அதான் ஹீரோவுக்காக பண்ண, அந்த தம்பியை குறை சொல்ல, கார்த்திக் தம்பியை நான் குறை சொல்ல, ஹீரோவை குறை சொல்ல, ஆனால் எல்லாவற்றுக்கும் டைரக்டர் தான் காரணம். இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார் கிட்ட 100 கோடி வாங்கினாலும் பரவாயில்ல, நாளைக்கு அவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னா டைரக்டரால் முடியும். அது யாராக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், அந்த யாராக இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு இயக்குனர் எவ்வளோ கஷ்டம். அதே போல் கெடுப்பதும் இந்த டைரக்டர் தான்.
ப்ரொடியூசர் வாழ வைப்பதும் ஏன்னா கேப்டன் ஆஃப் தி ஷிப். அவர்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஒப்படைச்சிடறோம், நம்பி ஒப்படைச்சிடறோம். சிலர் காப்பாற்றுகிறார்கள், தயாரிப்பாளரை காப்பாற்றுகின்ற இயக்குநர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தயாரிப்பாளர் அடியோடு ஒழிக்கிற சிலரும் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இயக்குநர்கள் ஒழிய வேண்டும். தயாரிப்பாளரை காப்பாற்றி போட்ட அசல் திரும்பி வந்தால் லாபம் இல்லை, வேண்டாம். அசல் திரும்பி வந்தால் நாங்கள் இன்னொரு படம் தான் எடுப்போம். அசல் எங்கானா ஆழ எங்கானும். 10 வருஷத்தில் படம் எடுத்த தயாரிப்பாளரை என் பத்திரிகை சகோதரர்களுக்கு தெரியும். எங்கே போன வருஷம், அதுக்கு 3 வருஷம், அதுக்கு 3 வருஷம், அதுக்கு 3 வருஷம் படம் எடுத்தாங்களே, அவங்க இந்த வருஷம் எடுக்கிறாங்களா? நோ. ஆனால் இந்த ப்ளூவே தயாரிப்பாளர் படம் எடுப்பார். என்னால் இது காப்பாற்றும். சமுதாய பிரச்சனை, இளைஞர்கள் பிரச்சனை எடுத்த விடம் சூப்பம், எடுத்து சொல்லியிருக்கிற விதம் சூப்பம், அது விளம்பரம், அதை செய்ய வேண்டும். இப்போ என்னென்னா படம் எடுக்கிறதுல பாதி விளம்பர செலவு. விளம்பரத்துக்கு ஆந்திராவில் ரொம்ப கம்மிங்க, கேரளாவில் விளம்பர செலவு ரொம்ப கம்மிங்க, கர்நாடகத்தில் கம்மி. அந்த கண்ட்ரோல் அங்கே தயாரிப்பாளர் சங்கம் சேம்பர் வைத்திருக்கிறது. இது நாசமாக போன தமிழ்நாட்டில் தான். படம் பாதி எடுத்து எங்களுக்கு செலவு 1 கோடி எடுத்தால் நீங்கள் 50 லட்சம் விளம்பரத்துக்கு செலவு பண்ண வேண்டியது. அப்புறம் எங்கே நாங்கள் போய் படம் எடுக்கிறது, எப்படி ஓட்டுறது? அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் தியேட்டருக்காருங்க, 2 நாள் படம் பிடிச்சி 3வது நாள் ஆடியன்ஸ் உள்ளே வர்றதுக்குள்ளே தியேட்டரில் படத்தை காணும். அவன் தூக்கிறான், ஏன்னா வசூல் இல்லையா? உனக்கு எல்லாம் கொட்டுமா, எல்லாம் உனக்கு கொட்டணும். 2 படம் நான் சோதனைக்கு விட. நேற்றைய தினம் உதயகுமார் சொன்னார்கள், அமைச்சரை சந்தித்தோம், அவர் தான் அழைச்சார். திரையரங்க உரிமையாளர்கள் தயாரிப்பாளர்கள் சார்பில் போயிருந்தோம். அந்த ஆன்லைன் டிக்கெட் நல்ல தியேட்டர்காரங்களும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாம் பாதி டிக்கெட் கணக்கில் எழுதுகிறாங்க, வரி கட்டுறதில்லை, தயாரிப்பாளர்கள் தர்றதில்லை, விநியோகம் தர்றதில்லை, பல அக்கிரமம் நடந்தது. ஆனால் ஆன்லைன் வரும்போது அது முறைப்படுத்தப்படும். அரசாங்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு ஷோக்கு எத்தனை டிக்கெட் விற்றது என்பது கணக்கில் அன்றைக்கே தெரிந்துவிடும். இந்த பிஆர்ஓக்கள் சில ஹீரோக்கள் இருக்காங்க, ஹீரோயினுக்கு ஏமா ஹீரோயினுக்கிட்ட சொல்லுவான், உங்கள் படம் இன்னும் போது, அதுக்கு 1 கன்றாவே கிடையாது. ஆனால் இவன் சொல்லுவான், இவனுக்கு கமிஷன் அதில் 50 லட்சம் சம்பளம், இவனுக்கு 20% கமிஷன். இன்னும் போச்சு தெரியுமா படம், நீ அந்த ரவிக்கு இல்லாமல் வந்த பாரு, அதை பார்க்குறதுக்கு 5000 பேர் வந்தாமா, அதுக்கு அடுத்த நாள் ரவிக்கே போடாது. ஏற்றி ஏற்றி விட்டு இந்த பிஆர்ஓக்களில் சிலர், இவன் என்ன தியேட்டரில் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இவன் 5 கோடி வாங்கணும், 15 கோடின்றான். ப்ரொடியூசர் எங்கடானா தெருக்கோடியில் இருக்கிறான். இப்படி பல கதாநாயகன் யாராக இருக்கட்டங்க, எனக்கு ஐ டோன்ட் கேர். இன்னைக்கு 50 கோடி செலவு பண்ணால் ஒரு 5 கோடி 10% தயாரிப்பாளர் லாபம் வேணாமா? எல்லாத்தையுமே நாங்கள் எடுக்கணுமா? மனசாட்சி இல்லை? ஒரு உன்னை நம்பி படம் எடுக்க நாங்கள் எதுக்கு எடுக்கிறோம்? ஆனால் இப்போ டப்பிங் முன்னால் எல்லா படத்தையும் கொடுத்துடணும், டப்பிங் முன்னால் எல்லா படத்தையும் இவருக்கு செட்டில் பண்ணிடணும். ஏன்னா அவன் மீது அவனுக்கே நம்பிக்கை இல்லை. படம் ஓடலன்னா ரீல்ஸானா பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு ஹீரோ சொல்லியிருக்கார். நான் நடித்த படங்களில் செக்கெல்லாம் யாருமே ஆனர் பண்ணல, ஏமாற்றிட்டாங்க ப்ரொடியூசர். ரொம்ப வள்ளல் அவர். அவங்க அப்பா எத்தனை படம் எடுத்தார், எவ்வளோ பேருக்கு பணம் கொடுத்தாருன்னு தெரியாது. இன்னும் பல பேர் பாக்கி. அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன கஷ்டம் இருந்தால் உன்னுடைய சில லட்சங்களை அவன் நிறுத்தி வைத்திருப்பான், கொடுக்காமல் இருப்பான். அவன் நல்லா இருக்கானா? அந்த ப்ரொடியூசர் நல்லா இருக்கானா? நல்லா இருந்த உனக்கு கொடுக்கலன்னா நீ வாங்குறது என்ன? 5 லட்சம் 10 லட்சமா? 5 கோடி 10 கோடி வாங்கும் போது எங்களுக்கு வியாபாரம் இல்லை. டைரக்டர் எக்கச்சக்கமாக செலவு உருவாக்கிறார். அந்த ஹீரோவை காக்கா பிடிக்கிறதுக்காக எக்கச்சக்கமாக செலவை பண்ணி ப்ரொடியூசரை பாழ் பண்ணுறாங்க. ஆகவே பல நட்டங்கள் ஏற்படுகிறது. அதனால தான் சிலரால் பணம் கொடுக்க முடியாத நிலை இருக்குமே தவிர, வேண்டுமென்று மோசடி செய்வது எந்த தயாரிப்பாளர்களை, ஏனென்றால் நாங்கள் தான் மோசம் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த படம் ப்ளூ வேவ் இது வெளியாகி தமிழகத்தில் ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கி மாணவர்களை இளைஞர்களை திருத்தி இனி ப்ளூ வேவ் கேமே இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்கிற ஒரு மனப்பாங்கினை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உருவாக்க வேண்டும். இந்த தயாரிப்பாளர்களும் என் அருமை சந்திரன்
உங்க அப்பா அம்மாவுக்கு என்னுடைய பாராட்டுகள் பா. பேரை வைக்கும்போது அருமைன்னு திட்டவே முடியாது. அவரை அருமைச்சந்திரனால அருமைன்னு வரும்போதே அவர் இறக்கம் வந்துருது நமக்கு. என்னப்பா நினச்சிக்கிட்டே நீ அப்படி திட்டவே முடியாது. அப்பா அம்மா செய்த புண்ணியம் அது. அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். நல்ல பேர் தம்பி. அப்புறம் மதியா மது மது மில் ஓனர். நீங்கள்லாம் வரணும். மில் ஓனர் வந்து இழந்துட்டு போகக்கூடாது. எப்படி மில்லை கட்டு காப்பாற்றுறீங்க? தமிழ் திரையுலகம் கட்டி காப்பாற்றணும். டைரக்டர்கள் காப்பாற்றணும் அவங்கள. வாழ்க தம்பி, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.